ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாசி கிச்சன். இன்னைக்கு நம்ம பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறோம். இன்னைக்கு பீஃப் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் குயிக்காகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சின்ன சின்ன டிப்ஸ் கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி கடையில் வந்து இந்த அளவுக்கு சைஸில் நம்ம கறியை கட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ கறியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா குக்கரில் நம்ம கறியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கறியில் வந்து உப்பு பிடிக்கணும், அதுக்காக வேண்டி நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கப்புறமா நம்ம பிரியாணி செய்யும்போது உப்பு சேர்த்துப்போம், அதனால் உப்பு ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கறி கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கறி எல்லாமே நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அரிசியை வந்து ஊற வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அரிசியை நல்லா 2 டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்ல தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம். இப்போது பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் ரெடி பண்ண போகிறேன். குக்கரில் 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சமாக அரைச்சி இந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு இது ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். இது எல்லாமே நல்லா வதங்கி கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரணும். இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதாவது பிரியாணிக்கு நம்ம தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிட்டேன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இது கூட 1/2 கப் தயிர், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கிரேவி வந்து இந்த அளவுக்கு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற நம்ம கறியை சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு 1:1 கரெக்டாக இருக்கும். கறி வேக வச்ச தண்ணியும் சேர்த்து அளந்து இதில் ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடிட்டு விசில் போட்டுடலாம். கரெக்டாக 2 விசில் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து சூப்பராக கமகமன் வாசனையோட ரெடி ஆயிரும். கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு லைட்டாக கலரி விட்டுட்டு நம்ம சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். பிரியாணி செய்யவே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிருக்கு. பார்க்கும்போது எனக்கே சாப்பிடணும் போல இருந்தது. கறி எல்லாமே அந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருந்தது. இப்போ நான் சர்வ் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி பிரியாணி கூட சைடிஷாக நான் கொஞ்சமாக கறி கிரேவி பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் ரைத்தா பண்ணியிருக்கேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃப்யூச்சர் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பாய்.